Hello friends, வணக்கம் and welcome back to Flavours of Preethi. இன்னைக்கு நம்ம காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கேன். அதுல 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மூணு டீஸ்பூன் தயிர். தயிர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பசஞ்சுக்கலாம். நீங்க எப்பவுமே சிக்கன் செய்யும்போது இந்த மாதிரி நல்லா மசாலால ஊற வச்சிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா கலக்கியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். நான் அகலமான பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். எப்போவுமே சிக்கன் செய்யும்போது அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் சீக்கிரமாக வேகும். இதில் நான் ஒரு 2 to 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 20 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிக்கன் செய்கிறீங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் ஒரு 8 காஞ்ச மிளகாய் விதையெல்லாம் உதிர்த்திட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு எப்போவுமே தக்காளி நீங்கள் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ சிக்கன் வேகறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், தக்காளியெலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு சிக்கன் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வேகட்டும். இப்போ சிக்கன் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால உங்களுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும். சிக்கன் வேகறதுக்கு உங்களுக்கு 30 to 35 நிமிஷம் ஆகும். நீங்கள் வேணும்னா குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஆனால் கடாயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு தட்டை வச்சு மூடிக்கலாம். ஒரு 30 நிமிஷம் நம்ம சிக்கன் நல்லா வேகட்டும். முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சிக்கன் முக்கால்வாசி வெந்துடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்மளோட நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது மேல கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என் பேர் பிரீத்தி, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது Flavours of Preethi. Have a nice day.